எவ்விவர்ஸ் வெல்கம் டு மாஷா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராகி வடை பண்ண போகிறோம். வீடுக்குள்ளே போகிறதுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ராகி ஃப்ளார் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கையில் 1 கப் எடுத்துருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு 2 பீஸ் தட்டி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2, கறிவேப்பிலை தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் ஆனியன் அதையும் கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, க்ரீன் சில்லி அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக், முருங்கை இலை எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெய் கொதிக்க விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி ஒரு குட்டி பால் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு இதையும் போட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருகிராமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இதில் சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.